ஆயா சிட்டிஸ் இந்த வீடியோவில் நம்ம அதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்மளுடைய கிரிக்கெட்லேருந்து இப்போ ட்ரெண்டான நிறைய மீம்ஸை தான் பார்க்க போகிறோம். ஸோ எல்லாத்தையுமே வந்துட்டு இந்த வீக்கில் வந்து ட்ரெண்டான கிரிக்கெட் மீம்ஸை இதில் வந்துட்டு நான் கொண்டு வந்திருக்கேன். கண்டிப்பாக இந்த வீடியோ ரொம்பவே வந்து ஃபன்னியாகவும் இன்ட்ரெஸ்டியாகவும் இருக்கும். மறக்காம இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், வீடியோ கண்டிப்பாக ரொம்ப பிடிக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரி வீக்லி வந்துட்டு ஒரு மீம் ரிவ்யூ போடலான் இருக்கேன். மறக்காம சப்போர்ட் பண்ணுங்கள், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட் மீம் நம்மளுடைய தல தோனியோட தான். எம்எஸ் தோனி வந்துட்டு இப்போ ரீசெண்டாக என்ன சொன்னார் அப்படின்னா, நம்மளுடைய டீம் இந்தியாவை நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள், மிஸ்டேக்ஸ் எல்லாருக்குமே வரும், ஆனால் நம்மளோட பிளேயர்ஸ் எப்பவுமே பெஸ்ட்டாக தான் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஸோ ஃபார்மர் பிளேயர்ஸ் எல்லாரும் குறைய சொல்கிறப்போ நம்மளோட தல தோனி இந்த மாதிரி சொன்னது ஒரு வேற லெவலில் இருந்தது. ஸோ இப்போ மீமுக்கு வருவோம். அக்ஷர் பட்டேல், ஐ எம் நாட் ஒன்லி எ பேக்கப் ஆப்ஷன், மண்டேல ஏறிச்சா கேஜிஎஃபோட டெம்ப்ளேட்டு. ஸோ நம்மளால் போயிட்டு திருப்பி வந்து மண்டேல அடிப்பார். ஸோ வந்து பேக்கப் ஆப்ஷன் கிடையாதுடா, நான் ஜடேஜாக்கு, நான் மெயின் பிளேயர் அப்படின்னு ப்ரூவ் பண்ணியிருக்கிறாரு. ஹர்ஷல் பட்டேல், நெவர் எண்டிங் லவ் ஸ்டோரி, உங்களுக்கு புரியுதா? அதாவது வந்து மஞ்சள் கலர் ஜெர்சி போட்டாலே ஹர்ஷல் பட்டேல டெத் ஓவரில் போட்டு அடி அடி அடிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. 8 ஓவர் மேட்ச்லேயும் நம்மளுடைய ஹர்ஷல் பட்டேல போட்டு வேற லெவலில் பொழுதுட்டாங்க நேற்று. ஹர்ஷல் பட்டேல் டு எல்லா ஜெர்சி, அது வந்துட்டு ஒரு நெவர் எண்டிங் லவ் ஸ்டோரி அப்படின்னு வந்து போட்டிருக்கிறாங்க. கோலி கம்பேக் வித் செஞ்சுரி, ஸ்மித் கம்பேக் வித் செஞ்சுரி, பாபரசம் கம்பேக் வித் செஞ்சுரி, பார்த்துட்டு தான்டா இருக்கேன், நீயும் எப்போ அந்த கம்பேக்கை கொடுக்க போகிற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரோஹித் பற்றி கேட்டிருக்காங்க. ஸோ ரோஹித்தை பொறுத்த வரைக்கும் கம்பேக் அப்படிங்கிறதுல ஒரு கூட தேவையில்லை. எனக்கு தெரிஞ்சு வந்துட்டு வர்றாரு, ஒரு டாப் ஆர்டர் பேட்ஸ்மேனாக நிலச்சு நின்று ஆடணும், அதெல்லாம் வந்துட்டு முக்கியம் தான். அவருடைய ரோல் அவர் தெளிவாக பண்ணிட்டு போகிறாரு. ஸோ கம்பேக் அப்படிங்கிறது இதே மாதிரி இருந்தால் கூடிய விரைவில் வரும். அடுத்தது நேற்று ஒரு தரமான பவுலிங்கை வந்துட்டு நம்ம பும்ரா வந்து ஃபின்ச்சுக்கு போட்டிருப்பாரு. ஸோ அதில் வந்து நம்ம ஃபின்ச் இந்த மாதிரி தான் நில குழஞ்சி போனார். ஃப்ரெண்ட் ஆஃப்டர் ட்ரிங்கிங் ஒன் பீர், மாப்பிள்ளை மாப்பிள்ளை தலை சுற்றுது மாப்பிள்ளை அப்படின்னு ஆட்டம் போட்டுட்டு இருப்பாங்க, அது செம ஃபன்னாக இருக்கும். ஹீ வில் ஃபினிஷ் த மேட்ச் இன் பெட்டர் வே. டிகே தான் நம்ம மாப்பிள்ள, டிகேவா சாம்ஸ் மாமா, நம்ம டேனியல் சாம்ஸ், நானும் வர்றப்ப மும்பை பிளேயர்ஸ் ரெண்டு பேரும் கொலைட் ஆகிறாங்க அப்படின்னு நினச்சேன். டிகே தம்பி தம்பி, கொலைடும் கிடையாது கிளையடும் கிடையாது, அண்ணன் பார்த்துக்கிற ரெண்டே பாலில் மேட்ச் முடிச்சுவாங்க, வீட்டுக்கு போகலாம் அப்படின்ட்டு போயிட்டாரு. நேற்று மேட்ச்ல நம்மளுடைய ரோஹித் வந்துட்டு 46 ரன் நாட் அவுட்ல இருந்திருப்பார், 4 ரன் அடிச்சா 50 அது மிஸ் ஆயிருக்கும், ஏன்டா என்ன 50 ஓட வில்லன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் மேட்ச் இருந்து ஒரு மீம் எடுத்து வந்து போட்டிருக்காங்க. யூடியூப் தம்ப்னெயில்ஸ் இந்த மாதிரி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ரோஹித் டு ஆசிஸ், ஓ அப்பனுக்கு அப்பன் இருக்கத்தான் செய்வான் அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காங்க. வேற லெவலில் இருக்குது அது. ஸோ கண்டிப்பாக வந்து ரோஹித் சர்மாவோட இன்னிங்ஸ் ரொம்ப சூப்பராக இருந்தது. ஸோ 20 பால்ஸ், 46, 4-6, 4-4, எல்லோ ஜெர்சியை பார்த்தாலே இறங்கி செய்யலான்னு தோணுது அப்படின்னு இருக்கிறாரு ரோஹித். ஸோ கண்டிப்பாக சிஎஸ்கே மைண்டில் வச்சு தான் இந்த ஒரு மீம் வந்து ரெடி பண்ணியிருக்கிறாங்க. ஸோ நேற்று மறுபடியும் வந்து ரோஹித்தோட ஒரு மிகப்பெரிய ஒரு இன்னிங்ஸுக்கு தான் ஷார்ட் பால் போட்டு அடித்து அண்டர் வேரோட ஓர விட்டுருவோம் பார்த்துக்கோ. ஸோ ஷார்ட் பால் நம்மளுக்கு போட்டாலே அந்த பால் கிரவுண்டுக்கு வெளியே போயிருக்கும். ஸோ ஒருத்தர் அமிச்சே விட்டுறலாம், வெளியே போய் எடுத்துகிட்டு வாப்பா அப்படின்னு. ஹீ ஸ்கேர்ஸ் மீ மோர் அப்படின்னு சொல்லி ஆஸ்திரேலியா வந்து ரோஹித்தை பார்த்து சொல்கிற மாதிரி போட்டுருக்காங்க. நேற்று நம்மளோட இன்னிங்ஸ் ஒவ்வொன்று வேற லெவலில் இருந்தது. ஏன்னா 8 ஓவர் மேட்ச் அடிக்கணும் அப்படிங்கிற சுச்சுவேஷன், ரோஹித் மாஸ்க் அடிட்டாப்பில். இந்தியாவோட பவுலிங் அட்டாக், இந்தியாவோட பேட்டிங் அட்டாக், இந்தியாவோட பவுலிங் அட்டாக் வந்துட்டு ஒளிஞ்சிட்டு இருக்குது, அத்தோத்தோம் நான் இல்லைங்க அப்படிங்கிற மாதிரி பேட்டிங் அட்டாக் முறைச்சிக்கிட்டு இருக்கு. ஸோ பலகாலங்களாக இது இப்படி தான் தொடர்ந்துகிட்டும் இருக்குது. சிஎஸ்கே டெனைட் டிசி ஃபார் த ட்ரேட் ஆஃப் ஜடேஜா, ஜடுவும் கிடையாது ஒன்றும் கிடையாது, உதைப்பதற்குள் ஓடிவிடு. டெல்லி வந்துட்டு சிஎஸ்கே கிட்ட அப்ரோச் பண்ணியிருக்காங்க ஜடேஜாவை ட்ரேட் பண்ணுறதுக்கு, அதுக்கு தான் இந்த மீமே. கப்புள் ஆஃப் ஐபிஎல் ஃப்ரான்ச்சைசஸ் இன்க்ளூடிங் டெல்லி கேபிட்டல்ஸ் ரெக்வஸ்டட் சிஎஸ்கே ஃபார் அ ட்ரேட் ஆஃப் ரவீந்திர ஜடேஜா, பட் சிஎஸ்கே டிடன்ட் அக்செப்ட் த ட்ரேட். ஜடுவும் கிடையாது ஒன்றும் கிடையாது, வேணால் லட்டு வேணால் இருக்குது நக்கிட்டு போகிறே அப்படின்னு போட்டிருக்கிறாங்க. ஜட்டு இருக்க மாட்டார் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும், அதாவது ட்ரேடில் இருக்க மாட்டார் அப்படிங்கிறது சிஎஸ்கே கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அடுத்தது நம்மளுடைய பாகிஸ்தான் மேட்ச், 200 ரன்னை வந்து 10 கிடைத்ததில் ஜெயிப்பாங்க. பாகிஸ்தான் ஜெயிங் 200 கம்ஃபர்டபிளி வித் 10 விக்கெட்ஸ் இன் ஹேண்ட். இந்த கருமத்தை தான் முக்கி முக்கி அடிச்சிங்களா அப்படின்னு இங்கிலாண்டை வந்து கேட்குற மாதிரி போட்டிருக்காங்க. ஏன்னா ஓப்பனிங் ஸ்டார்ட்டே முடிச்சிட்டாங்க 200 ரன்னை. அண்ட் ஃபாஃப் டுப்ளசஸ் வந்து சிபிஎல் செஞ்சுரி ஓட்டிருந்தார். இந்த வாட்டி கப் கன்ஃபார்ம்னு தோணுது, ஏன்னா அது ஃபாஃப் மட்டும் கிடையாது, ரூதர் ஃபோர் 70 அடிச்சிருந்தார். ஸோ ஆல்மோஸ்ட் வந்து ஆர்சிபி பிளேயர்ஸ் தரமான ஃபார்மில் இருக்கிறாங்க அப்படிங்கிறது எந்த டவுட்டும் இல்லை. குஜராத் டைட்டன்ஸ் டெனைடட் ட்ரேட்ஸ் ஆஃப் சாய் கிஷோர் அண்ட் திவத்தியா, அதர் ஃப்ரான்ச்சைசஸ் அண்ட் குஜராத் டைட்டன்ஸ். இவர் கேப் ஆறாமல் நாங்கள் அப்படியே தூக்கி கொடுத்துருவோமா அப்படின்னு சொல்லி போட்டிருக்கிறாங்க. அதுவும் ஸ்டார் பிளேயர்ஸை யாருமே கொடுக்க மாட்டாங்க அந்த ட்ரேடு கேட்ட டீமுக்கு. என்ன தைரியம் வந்து ஸ்டார் பிளேயர்ஸை கேட்கறதுக்கு. இது நம்மளுடைய சச்சின் வந்துட்டு 20 பால்ஸ் 40 ரன்ஸை ஸ்கோர் பண்ணியிருந்தாரு. நம்மளுடைய யுவி வந்து 15 பால்ஸில் 31 ஸ்கோர் பண்ணியிருந்தாரு இன் லெஜண்ட்ஸ் லீக் மேட்ச்சில். நீங்கள் வேணால் நம்ம ஜெர்சியை மாட்டிட்டு வேர்ல்டு கப் வந்து ஆடிட்டு போகிறீங்களா அப்படின்னு 90 கேட்குற மாதிரி போட்டிருக்காங்க. ஸோ அந்த ஃபார்ம் அப்படிங்கிறது சூப்பராக வந்து ரெண்டு பேருமே டிஸ்பிளே பண்ணியிருந்தாங்க. அன்னைக்கு நம்மளுடைய பூம் பூம் பூம்ரா வந்துட்டு ஒரு யாருக்கு ஒன்று எக்ஸிக்யூட் பண்ணியிருப்பாரு, அதில் தான்டா நான் ஸ்பெஷலிஸ்ட்டே அப்படிங்கிற மாதிரி போட்டேன். ஏன்னா அது வந்துட்டு ஒரு அன்பிலீவபிள் டெலிவரி அண்ட் ஒரு அன்பிளேயபிள் டெலிவரியும் கூட. ஸோ கண்டிப்பாக அதை யாரும் எக்ஸ்பெக்ட்டும் பண்ணலாம் அந்த டைமில் பும்ரா கிட்டே இருந்து. கப்புள் ஆஃப் ஐபிஎல் ஃப்ரான்ச்சைசஸ். ஸோ அந்த ஜடேஜா ட்ரேடுக்கு தான், எங்ககிட்ட இருக்கிற ஒரு ஆல்ரவுண்டரை நீங்கள் வாங்கிட்டு எங்களுக்கு ஜடேஜா தர்றீங்களா, கொஞ்சோண்டு உப்பு இருக்கு வந்து சீமோர், உப்பு இருக்கு உ சரி சரி. அண்ட் அடுத்து இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் பார்த்தீங்கன்னா ஹர்ஷல் பட்டேல் இன்ஜூரி கம்பேக் கொடுத்ததுக்கப்புறம் மெக்கானிக்கலாக பவுலிங் போடலை அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ அதுக்கு தான் ஹிட்டு சொல்கிறாரு, கவலைப்படாதப்பா பேக்கப்புக்கு ஒரு லோக்கல் கையை கூட வச்சிருக்கிற அப்படின்னு ஹர்ஷதீப் காட்டுறாரு. ஹர்ஷதீப் இருக்கிறது இன்னும் கொஞ்சம் நமக்கு அட்வான்டேஜ் தான். ஸோ டிகேவோட ஃபினிஷ் அண்ட் ரோஹித் சர்மாவோட இன்னிங்ஸுக்கு தான் வந்தான் வென்றான். ஸோ வந்துட்டு வந்தவொடனே 2 பால் 6-4 மேட்சை முடிச்சு கொடுத்துட்டு நம்மளுக்கு கிளம்பிட்டே இருந்தாப்புல, அருமையான ஒரு இன்னிங்ஸ் அது.
பாய்ஸ் ஹாவ் ஒன்லி டூ மோட்ஸ், த டூ மூட்ஸ், சண்டை ஓடுவோம் கட்டி பிடிச்சிக்குவோம், வேறு லெவல். ஸோ அருமையான ஒரு மீமோட இந்த செக்மெண்ட்டை முடிக்கிறோம். வீடியோவை பற்றி உங்களுக்கு கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள்.